கௌஷிக வாகன மோதக ஹஸ்த ஷாமலகன்ன விளம்பிர சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக விக்ன விநாயக பாத நமஸ்தே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்வரர். இன்றைய நாள் எனக்கு சிறப்பாக இருக்கணும், நாள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குது, இன்றைய தினம் எனக்கு விசேஷ பலன்கள் உண்டா, என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான எதிர்காலம் நன்னாக இருக்காங்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் தரக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. இது மட்டும் கிடையாதுங்க, உங்கள் வீட்டிலிருந்து பண்ணக்கூடிய ஆன்மீக தகவல். நான் எந்த இடத்துக்கு போகும்பொழுதும் சார் ஆன்மீக தகவல் ரொம்ப பிரத்யேகமாக நன்னாக இருந்துருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்கு அமோகமான பலன்கள். என் பொண்ணு கல்யாணம் நடந்தது, இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டு நீங்கள் சொன்னக்கூடிய தான தர்மங்கள்லாம் பண்ணி அற்புதமான பலன்களை நாங்கள் அனுபவித்தோம். வீட்டில் செல்வங்கள் சேர்க்கறதுக்கு சார் முந்தி ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன், இப்போ பரவாயில்ல, என் லைஃப்பில் ரொம்ப பண வரவுகள் ஏற்பட்டு கொடுத்துருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் நிறையா காரியங்கள் சொல்ல 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 இது மேலும் 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 நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். இதுக்குண்டான வேதிக் லைஃப் ப்ரோக்ராம் வரக்கூடிய 26 மே கோவையில் ராம்நகரில் ஸ்ரீ மங்களா இன்டர்நேஷ்னலில் ரைட் மார்னிங் 9:00 ஆரம்பிக்கிறது, மாலை 5:30 வரைக்கும் இருக்குது. இதில் பிரசன்னம் பல்வேறு ஜோதிடர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி, ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் முன்பதிவுங்கிறது ரொம்ப அவசியம். சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 14/5/2019 ஸ்ரீவிகாரி வருடம் சித்திரை மாதம் 31 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். காலை 8:02 வரை பின்பு உத்தரம். இன்றைய திதி தசமி. மதியம் 12:03 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி சித்திரை மாதத்துக்குண்டான கடைசி நாள். சித்திர மாதத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லா ஆலயங்களிலும் குறிப்பாக பார்த்துட்டுனா அம்பாள் கோயில்கள்லாம் அற்புதமான உற்சவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அம்பாள் ஆலயங்களில் இந்த 15 உற்சவம், 10 உற்சவங்கள் ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். மஞ்சள் நீராட்டு விழா, திருக்கல்யாணம், அதே போன்று பார்த்தீங்கன்னா கொடியேற்றம், இது போன்ற நிறையா காரியங்கள் நடக்கும். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த கோயில்களில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். போன வருஷம் நான் இந்த சித்திர திருவிழாக்குன்னு அதை வேண்டின்றேன், இந்த வருஷம் சுவாமியோட அனுகிரகத்தில் நடந்திருந்து, போன வருஷம் கல்யாணத்துக்காக வேண்டின்றேன், இந்த வருஷம் நானும் என் கணவரோடு சேர்ந்து நான் சுவாமியை தரிசனம் பண்ணோம், ரெண்டு பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி குழந்தை வரத்துக்காக வேண்டின்றோம். 4-5 குழந்தை வரம் கிடையாது, ஆனால் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் குழந்தை வரம். இப்படி எத்தனை பேர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியறது. எல்லா ஆலயங்களுக்கும் சக்தி உண்டு, எல்லா தெய்வங்களுக்கும் அதீதமான சக்தி உண்டு. அந்த சக்தியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிற விதத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மை தயக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த தினத்தில். இடமாற்றம் உண்டு, வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு இந்த வேலை பிடிக்கல எனக்கு, என்னமோ தெரில, கீழே இருக்கிறவாலும் சரி, கூட வேலை செய்கிறவாலும் சரி, மேலதிகாரும் சரி, என்னை போட்டு போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டுருக்கா, இது எனக்கு வேண்டவே வேண்டாம் நினச்சுட்டுருக்க வாழ்க்கை. இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் இடமாற்றம் உண்டு. பெண்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சின்ன பிரச்சனைகள்லாம் மாறி அன்புக்குரியவர்களாக மாறுவாங்க. நிறையா வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு, குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் தெய்வாம்சமாகவும் மருத்துவ ரீதியாகவும் குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி என்பர்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து பார்த்துட்டுனா எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை இருந்துட்டுருக்கும். ஃபினான்ஸ் ரீதியாக இருந்துட்டுருக்கா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா, ஃபாரெக்ஸ் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கிறவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. எதிர்பார்ப்புகள்லாம் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். நிறைய விஷயங்களில் தடைகள்லாம் மீண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு என்றைக்குமே ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். பிறர் நம்மளை பற்றி கேலி பேசுவா, கிண்டல் பேசுவா, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அவள் நம்ம கூட இருக்கிறத விட நம்ம கூட இருக்கிறது தான் நிறையா நேரங்கள்னு
நம்ம மனசில் என்றைக்குமே நினைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். திருமண பலன்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபார அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கங்காட்டி ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கினல் அப்படின்னு சொன்னால் அது பத்தாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு. மிதுனராசி நேரிலே நல்ல நல்ல நட்புகள்லாம் கிடைக்கிறதுக்குள்ளான ரொம்ப நாள் பார்க்காத ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடாது. அப்புறம் அவர்கிட்ட தொழிலை பற்றி பேசி கூட்டு தொழில் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. இந்த தொழில் எனக்கு வேண்டாம், வேறு தொழில் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சய மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. எதிர்பார்த்த காரியம் நன்மையாக நடக்கிறதுக்குள்ளானதாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமாக யோகா டீச்சராக இருந்துருக்குவா, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்குவா, ஜோதிடர்களாக இருந்துருக்கோம், ஜோதிடம் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கவா, அதேமாதிரி ஆன்மீகத்தில் நிறையா விஷயங்களை கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் மேலும் தெய்வ தரிசனம் தெய்வ சாநித்தியங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் தேடி வரும். நான் இருக்கிற இடத்துலையே ஆன்சைட் வேலை எனக்கு கிடைக்குமா, இல்லை வேறு இடத்துக்கு மாறணுமான்ற குழப்பமான விஷயங்கள்லாம் மாறி இன்றைக்கி ஒரு அற்புதமான முடிவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு. கடகராசி நேர்களே நிறைய காரியங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கள். வெற்றி அடையுமா அடையாதா, அடையாதுங்கிற பேச்சுக்கே அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்கு, நிச்சயமாக வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தொழில் ரீதியான சின்ன சின்ன சருக்கள் கூட நம்மளுக்கு ஒரு பாடம், யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது, நம்ம கூட இருக்கிறவாள்லாம் பணத்துக்காக இருக்காளா எதற்காக இருக்காங்கிற ஒரு எண்ணங்கள் ரொம்ப அழகாக உங்களுக்கு தெளிவாக இருந்துருக்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும். மரேன் இன்ஜினியர் படிச்சுன்னு இருக்கிறவா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள். ஏர்போர்ட்டு ஏர்ஃபோர்ஸில் இருந்துருக்குவா, மிலிட்ரியில் இருந்துருக்குவா, இராணுவத்தில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்குலாம் நினச்ச காரியங்கள் நிச்சயமாக கச்சிதமாக அமையறதுக்குண்டானதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு எடுத்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தடங்கல்கள் திருஷ்டி மாதிரி வரும். அப்பப்போ சில பேர் உங்களுக்கு எதிர்த்து பேசுவா, இது வேண்டாம் அது வேண்டாம்லாம் சொல்லுவா, ஆனால் உங்கள் மனசில் எது தோன்றதோ அதை நீங்கள் சரி வர செஞ்சல்னா நிச்சயம் வெற்றி பெறும். வீட்டு அருகாமையில் இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். நிறைய திருஷ்டிகள் இருக்கங்காட்டி ஒவ்வொரு காரியங்களில் அப்பப்போ நீங்களே இது வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் அப்படி இருக்க வேண்டாம், இதுதான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவா, இந்த காரியத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிச்சயம் நடைபெறது தடங்களாகும். அதனால் முயற்சிகளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அதற்குண்டான எதிர்பார்ப்புகளோடு செயல்படுங்க, நிச்சயம் ஜெயிக்க முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள். ரொம்ப நாள் பார்க்காத, நான் வேலைக்காக வெளிநாடு போயிட்டேன், அம்மாவை இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன், அப்பாவை இன்றைக்கி தான் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய தினம். கல்யாணம் கழிஞ்சு நான் போயாச்சு, அந்த வீட்டையும் நிறையா பார்த்துட்டு எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லின்னு இருக்கவா, இன்றைக்கி நல்ல சமயம் கிடைக்கும் அவகிட்ட பேசுகிறதுக்கு, அவகிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் உரையாடுறதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள். ரொம்ப நாள் பார்க்காத மனிதர்கள்லாம் இன்றைய தினத்தில் சந்திப்பில். திருப்பியும் அவளை எப்போ சந்திப்போமோங்கிற கவலை இருந்தவாளை கூட இன்றைக்கி ரொம்ப நேரம் உட்காந்து பேசுகிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு யாராவது நண்பர்கள் கூட சேர்ந்து போய் திடீர்னு பார்த்துட்டுனா அந்த இடத்துல போய் ஒரு சுவாமி கோயிலுக்கு போகிறது, சுவாமியை தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக. தூரத்தில் ஏறினும் ரொம்ப வயசானவாக இருந்தாலும் அவளுக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதில் கேட்கும்போது அதுக்குண்டான பிரயாணங்கள்லாம் மேற்கொள்றதுக்குண்டான தினமாக இருந்துருக்கும். சில சமயம் நினைப்பேன் நம்ம நன்னாக இருந்துருக்கோம், நம்ம சகோதர சகோதரிகள் ஏன் இவ்வளோ சிரமப்படுறா அப்படிங்கிற வருத்தங்களும் இருக்கும். சில நேரங்கள் அவள் நன்னாக இருக்கா நம்ம ஏன் இப்படி இருந்துருக்கோங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் தோணும். சிம்மராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலங்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிரம்பரும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே இந்த சுகமான நாள் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நான் நீட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டேன், எனக்கு நல்ல ரிசல்ட்டாக வந்துட்டுருக்கணும், திருப்பி நான் படிக்கணும், நான் மேலே 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 படிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆடிட்டருக்காக படிச்சுன்னு இருக்கவா, நான் மார்க் போன தடவை சரியாக வரல, இந்த தடவை நான் எடுக்கக்கூடிய முயற்சி எனக்கு சாதகமாக வருமா, நிச்சயம் சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான முயற்சிகள் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறுவது. திருமண காரியங்கள் கைகூடும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். பண வரவுகள் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி தொழிலை கற்றுக்கிறது, இதை கற்றுண்டா இதன் மூலமாக
அதாவது நான் வந்து லேர்னிங் அதுக்கப்புறம் ஏர்னிங் இந்த மாதிரி யோசனைகள்லாம் மனசில் தோணி சம்பாதிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சிக்கேற்ற பணங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு சித்தி செய்யும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நீங்கள் வளரக்கூடிய ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் அந்த வளர்ச்சியை நம்ம வெளியில் காண்பிக்கிற வழக்கங்களே தார்த்தமாக உண்டு. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா, நான் முந்தி இந்த கார் வச்சுருந்தேன், இப்போ இந்த கார் வச்சுருக்கேன், முந்தி இந்த இடத்துல ஆஃபீஸ் இருந்தது, இப்போ இந்த இடத்துல ஃபேக்ட்ரி இருக்குது, முந்தி நான் இந்த உடை உடுத்திட்டு இருந்தேன், இப்போ நான் இதுதான் உடுத்துறேன். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம தோற்றங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம வளர்ச்சியை ரொம்ப அழகாக காண்பித்து கூடக்கூடியதாக இருக்கும். அது சில பேருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், பெற்ற அம்மா அப்பாவை சொல்கிறேன். சில பேருக்கு பார்த்துட்டோம்னா மன வருத்தங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த வருத்தங்கள் திருஷ்டியாக மாறி நம்ம முன்னேற்ற தரங்களுக்கு நிறையா இருந்துருக்கும். ஆக நம்ம யாரையும் பார்த்து கண்ணு வைக்கிறது கிடையாது, ஆனால் நம்ம வளர்ச்சியை பார்த்து பல பேர் யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய மாற்றத்தை வெளியில் காண்பிக்காமல் இருக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிந்த அளவுக்கு பார்த்துட்டோம்னா உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ், டான்ஸ் சம்மந்தமாக, ஆர்ட் சம்மந்தமாக படிச்சுருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். எனக்கு குழந்தைய படிக்கவே இல்லை, அவளை போட்டு திட்டிகிட்டே இருக்கேன், நானும் ஸ்ட்ரெஸ் ஆகி அவளும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த விஷயத்தை அறவே விட்டுறதுனாலது அவங்க என்ன ஸ்கில் இருக்கோ அதுக்குண்டான செயல்பாடுகள் அவங்க கொடுத்தீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, பெரிய பெரிய மனிதர்கள்லாம் சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நான் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தேன், இவாளை பார்த்தேன், ஏர்போர்ட்டில் பார்த்தேன், இவாளை பார்த்தேன், நான் இந்த இடத்துக்கு போனேன், இவாளை பார்த்தேன், அவளுடைய அறிமுகம் எனக்கு கிடச்சிது, அதன் மூலமாக எனக்கு ஒரு மன திருப்தியாச்சு, மன நிம்மதியாச்சு. இந்த மாதிரி பல்வேறு நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இட சம்பந்தமாக வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். என் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும். ஒருத்தர் இவா போய் சொல்கிறா சொல்கிறது, ஒருத்தர் அவா போய் சொல்கிறா சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தெளிவுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தைலாம் ரொம்ப அழகாக நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னோன்யமாக இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்துருக்கோம், அந்த காரியங்கள் நடக்கும். சில நேரங்களில் எதிர்பார்த்து இந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும். இதுக்குண்டான எதிர்பார்ப்புகளை இனிமேல் வைத்து கொள்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் ஒரு முடிவடக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி பெறுவில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானதே இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரும். இத்தனை நாள் உழைச்சாச்சு, ஒரு ரெகக்னேஷன் வேண்டாமா? இத்தனை நாள் உழைச்சாச்சு, ஒரு சேமிப்பு வேண்டாமா? இந்த மாதிரி எதிர்பார்த்த வாளுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, கார்மெண்ட் சம்மந்தமாக, துணி சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கிறவாளுக்கு, மில்லு வச்சுருக்கிறவாளுக்கு, எடை சம்மந்தமான நகைக்கடை வச்சுருக்க, வெள்ளிக்கடை வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். டைமண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், கால் டாக்ஸ் வச்சுருக்கேன், இன்னொரு 4 கேட் டாக்ஸ் எடுத்து நான் அதுக்குண்டான முதலீடு போட்டால் எனக்கு லாபங்கள் கூடி வருமா, 7.5 சனி இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் இருந்துருக்கிறவாளுக்கு ரொம்ப அகலக்கால் வைக்க வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சு அதன் மூலமாக தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதம் வாய்ந்த ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மகரராசி என்பவர்களே, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பா, இந்த 2.5 நாள் அந்த பிரச்சனைகள் போச்சுப்பா, நீ யார்கிட்ட வேணால் பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாங்கிற மன உறுதியும் மன தைரியமும் இருந்துருக்கும். ஏன்னா ரொம்ப குழப்பம் இருந்த விஷயங்களில் ரொம்ப தெல்ல தெளிவாக மாறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அரசியலில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, முதன்மையாக இருந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ளானதாக இருந்துருக்கும். ஒரு போட்டியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ளானதாக இருந்துருக்கும். 4 பேர் மத்தியில் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குள்ளானதாக இருந்துருக்கும். எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கூட இருந்தவா தான் இதுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவாளுங்களை பாராட்டி அதன் மூலமாக அவங்களுக்கும் ஒரு அன்னோன்யங்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு. மனசில் என்னென்ன நினைக்கிறளோ அந்த காரியங்கள்லாம் சட்டு 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 நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாடு படிப்பு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிரம்பரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிப்பது.
நீங்கள் என்ன பண்ணுறேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைய தினத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். ஓரிரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப அவசியம் பண்ணித்தான் ஆகணும். முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லை பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு பெரியவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு செயல்பாடுகள் இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அனிமேஷன் சம்மந்தமாக, அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். நான் ஒரு படம் எடுத்துட்டேன், அதுக்கு பணம் தான் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எதிர்பார்த்த வாழ்க்கை பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கள் நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினத்தில் கும்பராசிக்கு. மீனராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துட்டோம், ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம், ஒரு காரியத்தை எடுத்துட்டோம், ஒரு செயல்பாடுகள் செய்ய போகிறோம், அது நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பேச்சு திறமை, செயல்பாடுகள், எதையும் ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய ஒரு எண்ணம் நிச்சயம் நல்ல பலன்களை தரக்கூடிய. ஆனால் உங்கள் வேகத்துக்கு மற்றவா வந்து அதற்குண்டான சரிவர ஸ்பீடு இல்லை. வேலை செய்கிறவாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், உங்களுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும். அந்த கோவத்தினால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுப்பா. இதில் தான் ஒரு சின்ன 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 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி அமோகமான பலன்கள் உண்டு. புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு தெய்வ தரிசனம், கோயில்களுக்கு போகிறது, பரிகார காரியங்கள் பண்ணுறது, தெய்வத்துடைய பூர்ணமான அனுகிரகம் பெறத்துக்குள்ளான அற்புதமான நாள். பெற்ற தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்க, இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு அமோகமான பலன். மேலும் ரேவ நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் நினைச்ச காரியம் கச்சிதமாக அமையறதுக்குள்ளானதாக நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நம்ம தினம் தினம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இத்தனை நாள் பார்த்துட்டேன்னா வீட்டில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. வீட்டில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரே ஒரு நாள் ஆன்மீக தகவலில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கோயிலில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகளும் சரி, சப்போஸ் வீட்டில் ஏதேனும் விக்கிரகம் வச்சுருந்தா அந்த விக்கிரகத்துலேயும் அதை பண்ணிக்கலாம் சரியா. ஆக ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் நிச்சயம் முயற்சி எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் இந்த காரியத்தை பண்ணலைன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னென்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு மன குளிர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் தரும். அதுதான் இன்றைக்கி ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு நம்ம வெற்றி வேர் வழிபாடு பண்ணுவோம், வெற்றி பெறுறதுக்கு வெற்றி வேருக்குண்டான அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா. இது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப உக்ரமான காலம், அதாவது உஷ்ணமான காலம்னு சொல்லுவான். உஷ்ணமான காலம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம ஏசியை வச்சுருப்போம், ஏர் கூலர் வச்சுருப்போம். நம்ம பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெளியில் போக மாட்டோம், மத்தியான காரியங்கள் வெளியே போக மாட்டோம், எங்கேயோ தூரமாக இருந்தாப்பா நான் இப்போ வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப. இது வந்து கோயில்களில் என்ன பண்ணுவானா கொடைக்காலம்னு சொல்லுவாள். இந்த கொடைக்காலம் உற்சவங்கள்லாம் பண்ண சுவாமிக்கு அபிஷேகம் நிறையா பண்ணிகிட்டு இருப்பாள். இந்த விக்கிரகத்துக்கெல்லாம் அபிஷேகம் நிறையா பண்ணிகிட்டு இருப்பாள். இளநீர் அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருப்பாள். இந்த கொடைக்காலத்தில் என்ன பண்ணுவாள் அப்படின்னு சொன்னிங்கன்னா உள்ளே பூரா அந்த தண்ணி, அதாவது ஜலத்தை வச்சு சுவாமி வந்து எப்போவுமே நீரில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே கோயில்களில் பண்ணுறது உண்டு. விக்கிரகங்களில் அற்புதமான சக்திகள் இருக்குது இல்லையா. அந்த சக்தி வந்து பிரதிபலிக்கிறது அப்படின்னா நம்ம போய் பிரார்த்தனை பண்ண நமக்கு நிறையா பிரதிபலிக்கும். சரி, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா நிறைய வெற்றி வேர் பெருசு பெருசாக வாங்கிக்கணும். அது அழகாக நூலில் கட்டிக்கணும். நூலில் கட்டிட்டு அது ஒரு துணி மாதிரியே அந்த காலத்தில் பார்த்துட்டோன்னா கோயில்களுக்கு இந்த வேப்ப இலையை கட்டுவா, நீங்கள் பார்த்துருந்தீங்கலாம் தெரியும். வேப்ப இலையை உடையாகவே கட்டியிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி வெற்றி வேரை பெருசு பெருசாக வாங்கி அதை அழகாக நம்ம பூக்கடையில் கொடுத்தோம், இல்லை முடிஞ்சால் நம்மளே உட்காந்தோம், நமசிவாயங்கிற நாமத்தை சொல்லி அதை அழகாக கட்டிக்கிறது. அது பெரிய விக்கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி, பெரிய விக்கிரகமாக இருந்ததுன்னா அது ரொம்ப பெருசாக கட்டிக்கோங்க, சின்ன விக்கிரகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சின்னதாக கட்டிக்கோங்க. அந்த வெற்றி வேரை ஜலத்தில் முக்கி கோயில்களுக்கு கொடுத்துடணும், அந்த சுவாமிக்கு சாத்த சொல்லி. அந்த சுவாமிக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பாவங்களையும் அதே மாதிரி தலைப்பகுதியிலையும் அது சாத்துறது ரொம்ப விசேஷம். வெற்றி பேரில் குளிர்ச்சி பதம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. ஆலயங்களில் எளநி அபிஷேகம் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னா சந்தன அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் குளிர்ச்சிக்கு உண்டான அற்புதமான அபிஷேகம். சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில், அதேமாதிரி முருகர் கோயில், சிவன் கோயில், இந்த மாதிரி ஆலயங்களில் இந்த வெற்றி வேர் மாலை, வெற்றி வேர் மாலைன்னா மாலை மாறி இல்லாமல் வெற்றி வேர் உட மாறி,
அதாவது பெரிய பெரிய குச்சியாக ரொம்ப அழகாக கட்டி சுவாமிக்கு சாத்துறது, அந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி உங்கள் மனசில் வரக்கூடிய ஒரு நிம்மதின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது. இது சப்போஸ் வீட்டில் விக்கிரகம் வச்சுருந்தா கூட அழகாக சின்ன சின்னதாக கட்டி, நம்ம சுவாமி கோயிலெல்லாம் போய் வஸ்திரங்கள்லாம் மாட்டோம், நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் தெரியும், கடையில் போய் வஸ்திரம் வாங்கிட்டு வந்து அந்த சின்ன சின்ன விக்கிரகத்தை கட்டுவோம், முடிஞ்சால் வெற்றி வேறு அழகாக கட்டி மாலையாக போடுங்க, ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். ஆன்மீக தகவல், இந்த ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது தனக்கு மட்டும் நன்மை தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, ஆலயங்களும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் தான். ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எடுத்து செய்கிறது. ஆலயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வெளியில் கூட்டி சுவாமிக்கு தண்ணி எடுத்து தரது, அதே மாதிரி பார்த்துட்டு அந்த கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம கர்மாவை ரொம்பவே அழிக்கக்கூடிய, அதாவது கர்மா பயன்கள்னு சொல்ல, நம்ம பண்ண கெட்டதுகள் முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய வினைகள்லாம் இருக்கிறதுல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தீரத்துக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் தான் வாழுக்குது அப்படின்னு சொல்லுவாள். முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போகிறோம், ஒரு சுத்தம் பண்ணி கொடுத்துட்றோம், நம்ம அந்த கோயிலில் அபிஷேகம் நடக்கிறது, கொஞ்சம் தண்ணியை எடுத்து கொடுக்கலாம், அந்த அபிஷேகத்துக்கு உண்டான தேவையான ஜாமானங்கள்லாம் எடுத்து கொடுக்கலாம். கோயிலில் உற்சவம் நடக்கிறது, அந்த உற்சவத்தை யாரும் இல்லைன்னா எப்படி உற்சவம் நடக்கும்? ஸோ அந்த உற்சவத்தில் கலந்து கொள்வது, நம்மளால் முடிஞ்ச பங்குகள், நம்மளால் முடிஞ்ச ஒரு காரியத்தை பண்ணுறது, கோயிலில் திருக்கல்யாணம் நடக்கிறது, மாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம், அன்னதானம் போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய புண்ணியத்தை கொடுக்கும், ஒற்றுமையை கொடுக்குங்கிற ஒரு அற்புதமான செய்தியோடு இன்றைக்கி ஆன்மீக தகவல் வெற்றி வேர் மாலை. இத்தனை நாள் வீட்டில் இருந்து பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி வீட்டருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் பண்ணலைன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. பக்தர்களுக்கும் இதை பார்த்து நீங்கள் செஞ்சதை பார்த்து அவாளும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு பண்ணுவாள். இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவலை பார்த்தோம். மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் புஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நம. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய மகேஷே. நன்றி, வணக்கம்.